வணக்கம் நண்பர்களே, இப்போ வந்து வீட்டுக்கு அமேசான்லேருந்து பார்சல் டெலிவரி பண்ணிட்டு போயிருந்தாங்க. இது என்ன பார்சல் அப்படின்னா, ரூமில் வால் ஸ்டிக்கரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் நான் அயன்மேனோட ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன். அதில் அயன்மேனோட ஸ்டிக்கரை டெலிவரி பண்ணியிருக்காங்க நமக்கு. இப்போ நண்பர்களே பார்த்திங்கன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இப்போ நமக்கு வந்து இந்த கேமிங் செட்டப்பில் பார்த்திங்க அப்படின்னா, இதுதான் நம்மளோட கேமிங் செட்டப்பு. இதுதான் நான் உட்காந்துருக்க சேரு. இது நேற்று போட்ட டிஷர்ட்டு, இது முந்தானத்து போட்ட டிஷர்ட்டு, இதுதான் நம்ம உட்காந்துருக்க செட்டப்பு. இதில் இருக்க இந்த தலைவாணி பார்த்திங்கன்னா, மேலே போயிடுச்சுன்னா எனக்கு முதுகொலிக்கும், ஸோ கீழே அமுக்கி வச்சுப்பேன். இது கையில் வச்சுருக்க ரெண்டு தலைவாணி. அப்புறமா இதுதான் பவர் பேங்க். இங்கேருந்து கனெக்ஷன் கொடுத்து அங்கே மொபைல் ஹோல்டரில் மொபைல் இருக்கும், அதில் வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். நிறைய பேர் கேட்டிங்க, இது என்ன அப்புறம் குகம் மாதிரி இருக்குது, இதுக்குள்ள போய் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதே தான், இது வந்து ஒரு ரூம் கிடையாது, அந்த ரூமாக மாற்றப்பட்ட ரூமு, அதனால் இது கொஞ்சம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த எம்டி ஸ்பேஸ்லாம் இருக்குல்ல, இந்த வெள்ளை இடம்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துல தான் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டிக்கரிங் பண்ணலான்னு இருக்கேன். மெயினாக இது நம்ம இதுன்னு வைங்களேன், நம்மளோட கேமிங் செட்டப்னு வைங்களேன், இந்த மிச்ச இடம்லாம் எப்படியா இருக்குல்ல, இதில் வந்து நம்ம அது பேர் என்ன, பிளாக் எடுக்கிறதுக்காக ப்ளஸ்ஸு இன்டோர் வீடியோஸ் எடுக்கிறதுக்காக ஸ்டிக்கரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட தலைவன் ரெண்டு பேரை வந்து ரெண்டு ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து இன்றைக்கி டெலிவரி ஆயிடுச்சு. நம்மளோட அயன்மேன், நிறைய பேரோட ஒரு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஒரு கேரக்டர் அயன்மேன். இன்னொன்று வந்து எனக்கு அயன்மேனும் பிடிக்கும், அதே மாதிரி பைரட்ஸ் ஆஃப் கரேபியனும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நண்பர்களே, நான் வந்து சிங்கிள் ஆள் ஒத்தாளாக இருந்ததுனால என்னால் வந்து ஒட்டுறது வந்து காட்ட முடியல. இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இதோ உங்களுக்காக உங்கள் அயன்மேன், வேற லெவல்ல இருக்கு நண்பர்களே. பா, செம்மையா இருக்கு. ஸ்டிக்கரோட சைஸ் நீங்களே பாத்துக்கோங்க, நம்ம ஸ்கிரீன் சைஸோட பெருசா இருக்கு பாருங்க. இப்ப இந்த ஸ்டிக்கரை இந்த இடத்துல ஒட்டியாச்சா, நீங்கள் நல்லா ஒட்டியாச்சு. சின்னதாக லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி ஏர் மாதிரி உள்ள போயிடுச்சு. இதில் எனக்கு எதுக்காக போச்சு அப்படின்னா, நான் வந்து சிங்கிள் ஹேண்டடாக தனியாக ஒட்டினேன். ஆனால் இதை தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா சைட்லலாம் நல்லா வந்து விரலை வச்சு கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். கிட்டேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வந்துடுச்சு. இது பிரச்சனை இல்லை, அடுத்த தடவை ஓட்டும் போது இன்னொரு ஆள் வச்சு ஓட்டிடணும், கூட ஒருத்தர் யாராச்சும் கூட்டு வந்துடணும். சின்ன சின்னதாக தான், ஆனால் அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி அசிங்கமாலாம் தெரில. தள்ளி இருந்து பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம அயன்மேன் கொடுத்தாச்சு. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர 27ஆம் தேதி வேற யாரும் இல்லை, நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பாரோ வரார். கேப்டன் ஜாக் ஸ்பாரோ இந்த இடத்துல ஓட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து கேமரா வச்சுட்டு, ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு டிஜி வாட்ச், ராதா உங்களோட மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் வந்து கேமரா வச்சோம் அப்படின்னா, ரெண்டு சைடு நம்மளோட ரெண்டு ஹீரோஸ் இருப்பாங்க, சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. இது வந்து இந்த மாதிரி ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. நண்பர்கள் நிறைய பேர் உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் ஆசை இருக்கும். இந்த ஸ்டிக்கரோட விலை எவ்வளோ, இதை நான் எதில் வாங்கினேன் அப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த ஸ்டிக்கர் வந்து அமேசானில் வாங்கினேன் நண்பர்களே. அமேசானில் வந்து 180 ரூபாய்க்கு வாங்கினேன். இது மேபி லோக்கல் கடைகளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏன் ப்ரோ காசு அரேஸ் பண்ணிட்டேன் ப்ரோ, நான் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ், இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது எதுவுமே. அதனால தான் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு நாள் சிட்டி சைடு இருக்கீங்க, உங்களுக்கு லோக்கல்லே கிடைக்க அப்படின்னா லோக்கல்லே வாங்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அயன்மேன் வால் ஸ்டிக்கர் அப்படின்னு அமேசானில் சர்ச் பண்ணுங்கள், இது வரும். பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் வால் ஸ்டிக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வரும். இல்லை நீங்கள் எது வேணாலும் சர்ச் பண்ணலாம். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, இல்லை உங்கள் வீட்டில் வந்து டோர் வந்து ரொம்ப பழசாக இருக்குது, அந்த டோரில் வந்து ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணணும் ஸ்டிக்கர் வச்சு அப்படின்னா மினியன் ஸ்டிக்கர்லாம் இருக்கும், டோரை பிடிச்சி மினியன் தொங்குற மாதிரி. இவ்வளோ பெரிய ஸ்டிக்கர் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, குட்டி குட்டி ஸ்டிக்கர்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தோர் வந்து, சாரி தோர்ன்ற பாருங்களேன், நம்ம ஹல்க் வந்து இப்படி எதையோ தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் எதுக்கு அடியில் ஓட்டலாம் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற சுவிட்ச் இருக்கு தெரியுமா, சுவிட்ச் போர்டு கடையில் ஓட்டலாம். அப்போ அந்த சுவிட்ச் போர்டை வந்து ஹல்க் வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ், நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். உங்கள் ரூமை நீங்கள் எப்படி கூட டெக்கரேட் பண்ணலாம். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து இந்த இடத்துல நின்று பேசியிருந்தா நல்லாயிருக்கும்ல, ஆமாம் இந்த இடத்துல நின்று பேசியிருந்தா நல்லாயிருக்கும். நான் எவ்வளோ வந்து அந்த வெத்த இடத்துல போய் நின்றுட்டேன். இதை ஒட்டினதே அதுக்காக தான். இப்போ எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு விருமன் ரிவ்யூ பார்த்துருவோம். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு டிஜி விலாக்ஸ், நான் தான் உங்களோட மிஸ்டர் எக்ஸ். இப்போ நம்ம விருப்பம் படத்தோட ரிவ்யூ பார்க்க வரோம். நான் இன்றைக்கி தான் படத்தை பார்த்துட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ இந்த இடத்துல லொக்கேஷன் அப்படின்னு பேசுறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, நிறைய பேர் வந்து அவங்க ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இப்போ நானும் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு ஸ்டிக்கர் சொன்னேன், அதுவுமே 180 ரூபா தான். அப்புறமா வேறு என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னா, ஒரு வேறு ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கணும், மைக் கேமராவுக்குள்ள மைக் அடாப்டர் ஒன்று வாங்கணும், அதுவும் வாங்கிட்டோம் அப்படின்னா பக்கா. அப்புறமா இந்த வீடியோ இருந்து யார் லைக் பண்ண பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. அடுத்த வீடியோ
R15 vlog தான் நம்ம கசின் கெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த வீடியோ தான். அது வந்து வர செவ்வாய்க்கிழமை வந்து வண்டி டெலிவரி, அதையும் சேர்த்து எடுத்துட்டு அங்கே புக்கிங்கு போனது ப்ளஸ் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். லவ் யா நண்பர்களே, அப்படியே நம்ம சேனலில் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக 18 மெம்பர்ஸ் வந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மெம்பர்ஷிப். இனி யாரும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஜாயின் பண்ணி க்ளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய், சி யூ. சைனிங் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் யூ ஆர் வாட்சிங் யுவர் லவ்வபிள் டிஜி வ்ளாக்ஸ்.